சென்றார். நான் வந்து கண்டக்டர் போஸ்ட்டுக்கு நான் பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போட்டேன், அதுக்கப்புறம் பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. நான் சுப்ரீம் கோர்ட்டில் 6 மாத காலமாக நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, பாயிண்ட் ஆஃப் லா, ஒரு பப்ளிக் சர்வெண்ட் கண்டக்டர் வேலைக்காக பணத்தை வாங்கிட்டு திரும்ப கொடுக்குறாரு அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரு. அது லஞ்சமாக ட்ரீட் பண்ணணுமா இல்லை வேற எப்படியாச்சும் ட்ரீட் பண்ணணுமா? சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க, அதை கரப்ஷனாக ட்ரீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைம் சொன்னதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன் எடுக்கல. சுப்ரீம் கோர்ட் முந்தானே சொல்லியிருக்காங்க, இந்த அமைச்சரின் மீது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கேஸ் போட்டு சார்ஜ் ஷீட்டை போடுங்க. ஏன்னா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணி முடிச்சாச்சு இங்கே இருக்கிற அதிகாரி. அமைச்சரே ஒப்புக்கொண்ட பிறகு, இந்தியாவில் இந்த மாதிரி எந்த ஸ்டேட்லையும் நடந்தது கிடையாது, அமைச்சரே ஒப்புக்கொண்ட பிறகு, அமைச்சரே பணத்தை வாங்கின என்று சொல்லிய பிறகு, அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் அது கரப்ஷன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்திய பிறகு, பிசிஏ ஆக்ட் போடுங்கன்னு சொன்ன பிறகு, அந்த அமைச்சர் இன்னும் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் கண்டினியூ பண்ணுறாருன்னா அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, அவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்திற்கு எதிரானது. இதை நாங்கள் ஆளுநர்கிட்ட வலியுறுத்த போகிறோம். அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த ப்ரொவிஷன், இந்த பேரா பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜட்மெண்ட்ஸை கோட் பண்ணி கொடுக்க போகிறோம். இதன்படி செந்தில் பாலாஜி அவர்கள் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நீடிக்கிறதுக்கு தகுதி இல்லை. முதலமைச்சர் நீடிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஆளுநர் அவர்கள் நோட்டு போட்டு முதலமைச்சருக்கு அனுப்பலாம், அவரை வந்து நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணணும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நீக்கணும். ஆளுநருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. காரணம், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய முழு தகுதியும், அரசியலமைப்பு சட்டம் நன்றாக இருக்க வேண்டும், அதற்கு ஆளுநர் முக்கியம் என்பதையும் சுப்ரீம் கோர்ட் பல இடத்துல சொல்லியிருக்காங்க. இல்லை, புதுசாக என்னென்ன இருக்கு, ஆளுநருக்கு உரிமை இருக்கு, எடுக்கிறாங்களே எடுக்கல எனக்கு தெரியாது. நான் ஆளுநராக இருந்தால் எடுப்பேன், கண்டிப்பாக சத்தியமாக எடுப்பேன். நீங்கள் ஆளுநராக இருந்தால் எடுப்பீங்க நான் நம்புகிறேன். அது அந்த அந்த தனிப்பட்ட மனிதர்களுக்கான விஷயம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு காலத்தில் ஆண்டவன் உங்களுக்கும் எனக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதனுக்கு ஆளுநர் பொறுப்பு கொடுத்து இதே மாதிரி பிரச்சனை வந்தால் நான் எடுப்பேன் டிசிஷன். ஏன்னா அது தப்பு. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டை போடுங்கன்னு சொல்லியாச்சு. கரப்ஷன் ஆங்கிள் எஸ்டாப்ளிஷ்டு. பிளஷர் ஆஃப் ஆளுநர் தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறாங்க. அப்படி இருக்கும்போது அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக இருக்கிறது. அதை ஆளுநர்கிட்ட போய் வலியுறுத்த போகிறோம். ஆனால் ஆளுநர் வந்து எங்கள் கட்சி சார்ந்தவர் இல்லை, எனக்கு ஆளுநருக்கு அண்ணன் தம்பி முறை இல்லை, தமிழ்நாட்டு ஆளுநர் நானும் உங்களைப் போல பிரஜை, வலியுறுத்தத்தான் முடியும். அதன் பிறகு ஆளுநருடைய முடிவு. அண்ணா, சிபிஐ பொறுத்தவரை பத்திரிகை நண்பருக்கு நான் திரும்ப சொல்கிறேங்கன்னா, நீங்கள் தயவு செஞ்சு எங்கேயாச்சும் ஒரு சிபிஐ ப்ரெஸ் ப்ரீஃபிங் இருக்கும்போது அவங்ககிட்ட இந்த கேளுங்க. என்னை பொறுத்தவரை என்னுடைய கடமையை நான் செய்திருக்கின்றேன். ஜென்ரலாக அந்த பிஇ போடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் செய்வாங்க. என்னுடைய காதுக்கு வந்திருப்பது பழைய ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கி பார்க்குறாங்கிறது என்னுடைய காதுக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி. அந்த பர்டிகுலர் காலகட்டத்தில் சென்னை மெட்ரோ என்ன நடந்திருக்கு, யாரெல்லாம் டெண்டர் போட்டாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா எவிடன்ஸ் பக்காவாக சஃபிஷியண்ட்டாக கொடுத்துருக்கோம், இன்க்ளூடிங் என்ன நடந்திருக்குன்னு கொடுத்துருக்கோம். மிடில்மேன் பேரையும் சொல்லியிருக்கோம், கம்பெனி பேரையும் சொல்லியிருக்கோம். அதனால் சிபிஐ நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு. 39 ஐபிஎஸ் அதிகாரிலாம் மாற்றியிருக்காங்க. ஆனால் அதிகாரிகளுடைய இடமாற்றம் என்பது அது எப்பொழுதுமே ஒரு அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பவர். அது நம்மையும் பல இடத்துல இடமாற்றம் பண்ணியிருக்காங்க, அது கரெக்டு தான். மக்களுக்காக நாம் இடம் மாறணும், எல்லா இடத்துக்கும் போகணும். ஆனால் இந்த இடமாற்றம் எதற்காக பண்ணியிருக்காங்கன்னு மேல்நோட்டமாக மக்கள், மீடியா நண்பர்கள் தான் முடிவு பண்ணணும். அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சிக்காக பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம், அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா, அதனால் அதிகாரிகள் அவங்கள பற்றி அபாண்டமாக நம்ம ஒரு பொய்யோ பொருளையோ பேசக்கூடாது. அதனால் இடம் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளும், புதிதாக இந்த இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய அதிகாரிகளும் தமிழ்நாட்டு மக்களுக்காக நல்லது பண்ணணும். ஆமாண்ணே முந்தானத்து கூட பெரிய பிரச்சனை போச்சுண்ணே. நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க வந்தாங்க, நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க போகும்பொழுது மின்வெட்டுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணி நைட்டு 11:30 நம்ம சொந்தங்கள்லாம் ரோட்டில் உட்காந்துட்டாங்க. அப்புறம் அது கான்வாயெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி டைவர்ட்லாம் ஆகி அது காலையில் கொஞ்சம் பிரச்சனைலாம் ஆகி போச்சுங்கண்ணா. ஆனால் இப்போ அது புதிதாக நாம் பார்க்குறோம். அதாவது ஒரு விண்டு மில் கம்பெனி வந்து பவரை கொடுக்குறாங்கன்னா பில்லை கிளியர் பண்ணால் 4% கமிஷனு, பில்லை கிளியர் பண்ணால் 4-6% தெர்மலுக்கு கமிஷனு. இப்படித்தான் அது ஓடிட்டுருக்கோ தவிர, இவங்க அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணி ஏப்ரல் மேல ஷார்ட்டேஜ் ஆகும் பவரு, அதை டைடு பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிற சிந்தனை இவங்களுக்கு கிடையாது. இப்போ மின்சாரத்துறை அமைச்சரும் சாராய அமைச்சரும் ஒரே அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் இந்த கேஸ்லேருந்து எப்படி வெளியே வரலான்னு தான் அந்த அமைச்சர் யோசித்து கொண்டிருக்கின்றாரோ தவிர, தமிழ்நாட்டு மக்களுக்கு 24 மணி நேரம் எப்படி கரண்ட்டை கொடுக்கலான்னு யோசிக்கலாம், அதான் பிரச்சனை. அதனால தான் நம்ம திரும்ப சொல்கிறோம், அமைச்சர்னுடைய மைண்டு இங்கு இல்லை மின்சாரத்தின் மீது. நேற்று பார்த்தேன் பத்திரிகை நண்பர் ரொம்ப அருமையாக பேசியிருந்தீங்க, இந்த மாதிரி 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு. 10 ரூபா நானே 30 ரூபா வாங்குறாங்கண்ணே, எதுக்கு நான் 10 ரூபான்னு குறைச்சி சொல்கிறேங்க, எங்கூட வாங்கினா 30 ரூபா வாங்குறாங்க. பெட்டிக்கு முதல்ல 90 ரூபா பெட்டிக்கு வாங்குறாங்கண்ணே, அதாவது இண்டிவிஜுவல் குவார்ட்டர் பாட்டிலுக்கு 10 ரூபா, எம்ஆர்பிக்கு மேலே ஒரு பெட்டி. தமிழ்நாட்டில் எனக்கு பார்த்தீங்கன்னா 54 லட்சம் கேஸ் விற்கிறாங்க, 54 லட்சம் கேஸ், ஒரு கேஸுக்கு ஒரு பெட்டிக்கு 90 ரூபா கமிஷன் வாங்குறாங்க.
நீங்கள் போய் எந்த டாஸ்மாக் கடைக்கு போனால் கூட மக்கள் சொல்லுவார்கள். அதனால் பத்திரிகை நண்பர்கள் இந்த நேரத்தில் மனதார பாராட்டு. ஏன்னா இந்த கேள்வியை கேட்பதற்கு தான் பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறீங்க. தைரியமாக ஸ்பீக் ட்ரூத் டு பவர். ஆனால் அந்த பத்திரிகையை நான் சந்திப்பில் அந்த நண்பர்கள் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. நான் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சொன்னார் 5000 கடைக்கு போனீங்களா அப்படின்னு. அமைச்சர் நான் கேட்குறேன், நீ 5000 கடைக்கு நீ போனியா? நீ 5000 கடைக்கு போயிருக்கியா? நீ பத்திரிகை நண்பரை பார்த்து அமைச்சர் நீ கேட்குற 5000 கடைக்கு பத்திரிகை நண்பர் போயிருக்கிறான். பத்திரிகை நண்பர் வந்து ஒரு பைக்கை வச்சுக்கிட்டு மாத சம்பளம் வாங்கி கொண்டு வேலையை செய்கிறாங்க. உங்களை மாதிரி என்ன 10 IAS அதிகாரியை வச்சுக்கிட்டு 10 கார் வச்சுக்கிட்டு சைரன் போட்டால் போகிறாங்க. அவர் பைக்கில் இருக்கக்கூடிய நண்பர் ஒரு 10 கடைக்கு போயிருக்கலாம், 15 கடைக்கு போயிருக்கலாம், போய் பார்த்து கேட்டிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். தெனாவெட்டாக பேசுவது. நீ 5000 கடை, நீ மேலே 5000 கடைக்கு போயிருக்கியா? அதனால் இதெல்லாம் ரொம்ப தவறுன்னு. அதனால் நீங்கள் கேட்